சாமி. என்ன விஷயம்? நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வியாபாரம் திடீர்னு படுத்துக்கிச்சு சாமி. படுத்து கிடக்குற வியாபாரத்தை நீங்க தான் சாமி எப்படியாவது எழுப்பி ஓட வைக்கணும். ஓட வைக்கணுமா? ஓட வைக்கணுங்க சாமி, நல்லா ஓடணும். ஏ புளியும் கிட்ட ஜெயஜாலம் போயிட்டப்பா விடுறா. இந்தாங்க சாமி. சொல்றேன். சாமி, என் வியாபாரத்தை படுக்க வச்ச படுபாவை யாருன்னு தெரியுதா? நல்லா தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியும். யார் சாமி அவன்? அவனா? அவன் கல்லாப்பட்டில உட்காந்துட்டு காசு வாங்கி கல்லால போடுறான். இப்ப அவன் சில்லறையை திருப்பி கொடுக்கறான். அவனுக்கு இப்ப கொசு கடிக்குது. கொசு கடிக்கிற இடத்துல அவன் சொரியறான். அவன் தான் அவன். ஒன்னும் புடிபடலையே. கொசு கடிச்சா எவன் ஒருத்த சொரியறானோ அவன் தான் ஓ எதிராளி. என்னையா முழிக்கிற? உனக்கு வியாபாரம் நல்லா ஓடணும், அவ்வளவுதானே? ஆமா சாமி. நல்லா வியாபாரம் ஓடணும்னா சுடுகாட்டுல ஒரு பூஜை போடணும். சரிங்க சாமி. பூஜை சாமான் வாங்குறது காசு கொடுத்துட்டு ராத்திரி சுடுகாடு பூஜை வந்துரு. நல்லா ஓடுமா? நல்லா ஓட வைக்கிறேன், காசு கொடுத்துட்டு போ. இந்தாங்க சாமி. சொல்லுங்க. இந்த இடத்துல பூஜை போடலாம். பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடு செய். சரிங்க சாமி. என்ன சாமி, உடம்புல இருக்கிற துணி எல்லாம் இப்படி அவுத்துட்டீங்க? பாக்குற எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நிர்வாண பூஜையா? நிர்வாணமா பண்ணதுதான் பரிகாரம் பலிக்கும். மூணு தலை தலையை சுத்தி பின்னாடி போடு. இல்லையா மூணு தலையா? படுக்க வச்ச நினைச்சு தலையை மூணு சுத்தி பின்னாடி போடு.